நாகை அருகே பத்தினச்சேரி மீனவ கிராம கடற்பகுதியில் சென்னை பெட்ரோலியத்துறைக்கு சொந்தமான ஆயுள் குழாய் உடைந்து வெளியேறும் கச்சா எண்ணெயால் கடல் நீரே ஆயுளாக மாறி பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் மீனவர்கள் வேலை நிறுத்தத்தில் இறங்கியுள்ளனர். நாகை மாவட்டம் நரிமணத்தில் சென்னை பெட்ரோலியம் கழகத்தின் சுத்திகரிப்பு நிலையம் உள்ளது. காவிரி படுகையில் ONGC நிறுவனத்தினால் எடுக்கப்படும் கச்சா எண்ணெய்கள் முழுவதையும் இங்கே சுத்திகரிக்கப்பட்டு லாரிகள் கப்பல்கள் மூலம் வெளிமாநிலம் மற்றும் மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. கப்பல்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் கொண்டு செல்ல நரிமணத்திலிருந்து சென்னை பெட்ரோலியம் கழகத்தின் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு சாமந்தான்பேட்டை வழியாக பட்டினச்சேரி மீனவ கிராமம் வரை குழாய் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழாயை கப்பலில் வரும் கச்சா எண்ணெயை சுத்திகரிப்பு நிலையத்திற்கு எடுத்துச் செல்லவும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த நிலையில் பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் உள்ள சென்னை பெட்ரோலியத்திற்கு சொந்தமான குழாய் உடைப்பு ஏற்பட்டு கச்சா எண்ணெய் நேற்றிரவு கடலில் கலந்துள்ளது. கச்சா எண்ணெயிலிருந்து வெளியேறும் நெடி வாயு ஆகியவை கண் எரிச்சல் மூச்சு திணறலை ஏற்படுத்தி பொதுமக்களை பாதித்து வருகிறது. குழாய் உடைப்பிலிருந்து வெளியேறும் கச்சா எண்ணெய் சாமந்தான்பேட்டை மீனவ கிராமம் உள்ளிட்ட பல மீனவ கிராமங்களில் கடல் பகுதிகள் வரை பரவியுள்ளது. இதனால் கடல் நீர் மாசு ஏற்பட்டு மீனவர்கள் நண்டுகள் உயிரிழந்து மிதக்க துவங்கியுள்ளன. குழாய் உடைப்பு குறித்து தகவல் அறிந்த சென்னை பெட்ரோலிய கழக அதிகாரிகள் ONGC அதிகாரிகள் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் ஆகியோர் உடைப்பு ஏற்பட்ட இடத்தில் பார்வையிட்டு வருகின்றனர். அதே சமயம் கடலில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு குறித்து மீன்வளத்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை பெட்ரோலியம் கழகம் இந்த குழாய் அமைத்த போது பட்டினச்சேரி மீனவ கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படாது என உறுதியளித்த நிலையில் குழாய் உடைப்பால் பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது என அக்கிராமத்தில் அவசர கூட்டம் நடைபெற்று வருகிறது. மேலும் சம்பந்தப்பட்ட மீனவர் கிராம மக்கள் கடலுக்கு செல்லாமல் வேலை நிறுத்த போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். உடனடியாக இங்கு உள்ள குழாயினை அகற்றிவிட வேண்டும், அதுவரை தங்களது போராட்டம் தொடரும் என்று தெரிவித்துள்ளனர். இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான சார்லி கப்பல் 435, 436 ஆகிய இரண்டு கப்பல் மற்றும் டோனியர் விமானம் மூலம் கடலில் எந்த அளவு எண்ணெய் படர்ந்துள்ளது என்பதை கண்காணித்து வருகின்றனர். அதோடு தடுப்பு குறித்து ஆலோசனையும் மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அங்கு வந்த CPCL சேஃப்டி அலுவலர் கூகுள் என்பவரை கச்சா எண்ணெய் வெளியேறும் கடற்கரையில் மீனவர்கள் தள்ளிவிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அங்கு குழாயில் ஏற்பட்ட அடைப்பை பழுது நீக்கம் செய்ய வந்த ஊழியர்களையும் தடுத்து நிறுத்தி குழாய் இனி இப்பகுதியில் இருக்கக்கூடாது, அதை நிரந்தரமாக வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என வலியுறுத்தி போராடி வருகின்றனர்.
போயிடலாம் மேடம். ஆ எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த போட்டல. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.